சாயை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், சாய் என்பது ஏழு சுற்றுகளாகும். சாய் என்பதும் ஏழு சுற்றுகளாகும். அது சஃபாவிலிருந்து ஆரம்பித்து மர்வாவில் ஒரு சுற்று நிறைவு பெறுகிறது. அதற்கும் வுது என்பது நிபந்தனையாக மாட்டாது. ஒருவர் சஃபாவிலே ஏறியவுடன் ஓத வேண்டிய குர்ஆனுடைய வசனம் இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் என்ற அளவுக்கும் வருகிறது. இந்த வசனத்தை முழுமையாக ஓதுவதாக இருந்தால் ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅத்மர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யத்தவஃப பிஹிமா ومن تطوع خيرا فان الله شاكر عليم என்ற இந்த குர்ஆனுடைய வசனம் இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் என்ற அளவையும் ஓதிக்கொள்ளலாம். இந்த குர்ஆனுடைய வசனம் நிச்சயமாக ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களும் உள்ளவைகள். எவர் அந்த வீட்டை ஹஜ் செய்கின்றாரோ அல்லது உம்ரா செய்கின்றாரோ அவர்கள் அந்த ஸஃபா மர்வா கடையில் தவாப் செய்வதில் குற்றம் இல்லை. வமன் தத்தவா ஹைரன் எவர் ஒரு தத்தவான உபரியான ஒன்றை செய்ய விரும்புகிறாரோ அது அவருக்கு நன்மையாக இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் நன்றிக்குரியவனாகவும் யாவற்றையும் அறிந்தவனாகவும் இருக்கிறான். இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஒரு ஸஃபாவிலே வந்தவுடன் ஓதிக்கொள்வது, அதற்கு பிறகு அவர் தனது இரு கரங்களையும் ஏந்தியவராக காபாவை முன்னோக்கியவராக பிரார்த்தனை செய்தல், துவா செய்தல், அதைத் தொடர்ந்து லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்த அன்ஜ ஸவாத வ நஸர அப்த வ ஹஸம அல் அஹ்சாப வஹ்த என்ற இந்த திக்ரை மூன்று முறை சொல்லிக் கொள்ளுதல். இதை சொன்னதன் பிறகு அவர் சாயை ஸஃபாவிலிருந்து மர்வாவுக்கு ஆரம்பிக்க வேண்டும். என் அருமை சகோதரர்கள், சிலர் என்ன செய்யாங்கன்னு சொன்னா, இப்படி அந்த சஃபாவில் ஏறும் பொழுது காபாவுக்கு கையால் சஹிஹை செய்கின்றார்கள், மர்வாவுக்கு ஏறும் பொழுது கையால் சஹிஹை செய்கின்றார்கள். இப்படி ஒரு நடைமுறை இல்லை, இப்படி நபி அவர்கள் காட்டி தரவில்லை. மாறாக கைகளை உயர்த்தி காபாவை முன்னோக்கி பிரார்த்திப்பது என்பதுதான் அல்லாஹ்வின் தூதருடைய வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த முறையிலே ஒருவர் துவாக்களில் ஈடுபட்டதன் பிறகு இந்த திக்ர்களை கூறியதன் பிறகு அவர் என்ன செய்ய வேண்டும், சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு செல்ல வேண்டும். அதற்கு முன்னர் நீங்க இந்த குர்ஆனுடைய வசனத்தை நாம் ஓதுங்கள், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லாஹ். சொல்லுங்க பாம், மின் ஷஆஇரில்லாஹ் இல்லைங்களா? அதே போன்று நாம் ஓதக்கூடிய திக்ரை பொறுத்தவரை லா இலாஹ இல்லல்லாஹு وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله وحده انجز وعده ونصر عبده وهزم الاحزاب وحده என்ற அந்த திக்ரை நாம் மூன்று முறை சொல்லிக் கொள்வது. சாயை பொறுத்து நாம் சொல்ல வேண்டும், இந்த வலது புஜம் என்பது மூடப்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும், வலது புஜம் திறந்திருப்பது தவாஃபுக்கு மாத்திரம் என்பதை சொன்னோம். அதன் பிறகு சஃபாவிலிருந்து சாயை ஆரம்பித்தவர் பச்சை நிற பல்புகள் வருகின்றன, இவைகளுக்கு மத்தியில் வேகமாக ஓட வேண்டும் ஆண்கள், பெண்கள் அமைதியாக செல்ல வேண்டும். மர்வாவை அடைந்ததும் சஃபாவிலே செய்த அனைத்து காரியங்களையும் மர்வாவில் செய்ய வேண்டும். என்னென்ன காரியங்களை சஃபாவில் செய்தோமோ அந்த காரியங்களை, குர்ஆனுடைய வசனத்தை ஓதுவது, மூன்று முறை திக்ரை செய்வது, கைகளை ஏந்தி பிரார்த்திப்பது, அதை செய்தவராக திரும்ப மர்வாவிலிருந்து சஃபாவுக்கு வருவது. இப்படி வரும் பொழுதும் பச்சை நிற பல்புகளுக்கு மத்தியில் ஆண்கள் வேகமாக ஓட வேண்டும். மர்வாவிலிருந்து சஃபாவுக்கு வருவது இரண்டாவது சுற்றாக கருதப்படும். இப்படி ஏழு சுற்றுகள், ஏழாவது சுற்று மர்வாவிலே நிறைவு பெறும். சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு செல்வது ஒரு சுற்று, மர்வாவிலிருந்து சஃபாவுக்கு வருவது இரண்டாவது சுற்று. சிலர்கள் தவறாக விளங்கி இருக்கிறார்கள், சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு சென்று மறுபடியும் சஃபாவுக்கு வருவது ஒரு சுற்று, அது பிழையாகும், அது தவறு. சஃபாவிலிருந்து மர்வாவுக்கு செல்வது ஒரு சுற்று, இறுதியாக இந்த சாய் மர்வாவில் தான் நிறைவடையும். இந்த சாயின் பொழுதும் விசேஷமாக எந்த துவாவையும் நபி அவர்கள் அந்த சாய் செய்கின்ற நேரத்தில் ஓதுவதை கற்றுத்தரவில்லை. அப்படி சில புத்தகங்கள் பார்க்கிறோம், எந்த ஆதாரம் அது கிடையாது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதியதாக, ரப்பி ஃபிர் வர்ஹம் இன்னக அந்தல் அஸுல் அக்ரம், யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, அருள் புரிவாயாக, நிச்சயமாக நீ கண்ணியத்துக்குரியவன், சங்கியானவன் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஓதியதாக ஒரு செய்தி வருகிறது. நபி அவர்கள் எந்த ஒரு துஆவை ஓதியதாக செய்தியில் வரவில்லை. எனவே விரும்பினால் இந்த துஆவை ஒருவர் ஓதிக்கொள்ளலாம், ஆனால் வேறு எதுவும் விசேஷமான துஆக்கள் எதுவுமே வரவில்லை. எனவே ஒருவர் விரும்பிய துஆக்களை, பிரார்த்தனைகளை கேட்டுக்கொள்ளலாம், அதே போன்று விரும்பிய திக்ர்களை செய்து கொள்ளலாம். என் அருமை சகோதரர்களே, நாம் கவனமாக இருக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், நாம் அந்த நேரங்களை அதிகமாக துவாக்களில், பிரார்த்தனைகள், நமது தேவைகளை அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்பது, நமக்காக, நமது குடும்பத்துக்காக, முஸ்லீம் உம்மத்துக்காக நாம் பிரார்த்திக்க வேண்டும். ஏன்னா ஒரு சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னா, தவாஃப் எடுத்துனா தவாஃப்லே மொபைலோடு தான் சுத்துவாரு, சைலே மொபைலோடு தான் சுத்துவார். ஆனா என்னது, உலக காரியங்களை விட்டு நாம் விடுபட்டு நமது நேரங்களை அந்த இபாதத்தில் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும். இந்த சிந்தனைகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, இப்படியாக ஒருவர் இறுதியாக மர்வாவிலே சாயை, அந்த ஏழாவது சுற்றை நிறைவு செய்வார்.